கோலி டாக் கோலிவுட் நியூஸ். அடுத்த ஆண்டுல திருமதி ஆறாங்க த்ரிஷா. லேசா லேசா படத்துல கதாநாயகியா அறிமுகமான த்ரிஷா கடந்த 10 வருஷத்துக்கும் மேலா சினிமால இருக்காங்க. அவருக்கு அப்புறம் எத்தனையோ நடிகைங்க சில வருடங்களோட வெளியேறினாலும் த்ரிஷா போன்ற சில நடிகைகள் மட்டும் நீண்ட காலமா நீடிச்சு நடிச்சிட்டு வராங்க. அந்த வகையில இப்போ ஜெயம் ரவியோட பூலோகம், ஜீவாவோட என்றென்றும் புன்னகை படத்துல நடிச்சிருந்தாங்க த்ரிஷா. ஆனா இந்த ரெண்டு படங்களோட படப்பிடிப்புமே இப்ப முடிஞ்சிடுச்சு. அதனால அடுத்தபடியா புதிய படங்களுக்காக தொடர்ந்து கல்லறிந்து வந்துட்டு இருந்தாரு த்ரிஷா. இருந்தாலும் புதிய வரவு நடிகைகளான லக்ஷ்மி மேனன், நஸ்ரியா, ஸ்ரீதிவ்யா போன்றவர்கள் வேகமா பட வாய்ப்புகளை கைப்பற்றிக்கிறதுனால த்ரிஷா போன்ற மேல்தட்டு நடிகைகளை யாருமே கண்டுக்கிறது இல்லை. அதனால இனிமே நமக்கு சினிமா சான்ஸ் கிடைக்கிறது அரிதுன்னு முடிவுக்கு வந்துட்டாராம் த்ரிஷா. அதனால இதுவரை கல்யாணம் சம்பந்தமா பேச்சு எடுத்தாலே முகத்தை திருப்பிக்கிட்ட த்ரிஷா இப்போ கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்களாம். அதனால மகளோட சிக்னலுக்காக கடந்த ஆண்டுல இருந்தே காத்துட்டு இருந்த த்ரிஷாவோட தாய்க்குளம் மாப்பிள்ள தேடும் படலத்தை தீவிரப்படுத்தி இருக்காங்களாம். அநேகமா அடுத்த ஆண்டுல த்ரிஷா திருமதி ஆகிடுவார்னு சொல்லப்படுது.